வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம். கல்ச்சட்டியோட மகிமை பாருங்களேன், அடுப்பில் வச்சு கொதிக்கிற மாதிரி இன்னும் தலை தலை தலான்னு கொதிச்சுட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா மேடையில் தான் வச்சுருக்கேன், ஸ்டில் அந்த பாத்திரத்தோட ஹீட் ரீட்டைன் ஆகின்னு இருக்கு. திஸ் இஸ் த பியூட்டி ஆஃப் கல்ச்சட்டி. ஹாய் ஆல். ஸோ என்னோட இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா சாமான்கள்லாம் இருந்தது இல்லையா. ஸோ எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தேவக்கோட்டை வீக்கெண்டில் அவங்க ஃபேமிலி மீட்டப் போயிருந்தாரு, என்னால் போக முடியல. நிஜமாவே நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், இன்னும் அந்த வீட்டை நான் பார்த்ததில்ல. தேவக்கோட்டையில் இவங்க பெரியம்மா வந்து ஒரு பெரிய வீடு, அந்த காரக்குடியிலலாம் இருக்கிற ஸ்டைல்லே ஒரு வீடு ஒன்று இருக்குது அப்படின்னு இவங்கெல்லாம் அதை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க. ஸோ அந்த வீட்டில் எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டப் பண்ணியிருந்தாங்க. மாமியார் அவங்களுக்கு முந்தின ஜென்ரேஷன், அவங்க சித்தி, எங்கள் மாமியார் ஜென்ரேஷன், எங்கள் ஹஸ்பண்ட் ஜென்ரேஷன், அதுக்கு அடுத்தாப்புல உள்ள ஜென்ரேஷன், நாலு ஜென்ரேஷன் மீட்டப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஃபன் ஃபீல்டாக இருந்ததுன்றத எல்லாரும் சொன்னாங்க. இந்த சம்மரில் இவங்கெல்லாம் விட்ஸ்டாண்ட் பண்ணி போயிட்டு வந்ததே ஒரு பெரிய விஷயம் அது ஆக்சுவலாக. அதில் வந்து எனக்கு ஏதாவது வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் நான். ஸோ இவங்க பெரியமா சஜஸ்ட் பண்ணி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து காரக்குடியில் போய் ஒரு ஷாப்பில் வீடியோ கால் பண்ணாரு. ஸோ இது வந்து அந்த காரக்குடியோட ஸ்பெஷல் ஓலப்பாயில பண்ற ஐட்டங்கள்லாம் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க, அதையே இப்ப எவர் சில்வர். இது ரொம்ப நாளா எனக்கு ஒரு பெண்டிங், எனக்கு இது வாங்கிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதே போல இது வந்து டீ குட்ல முறுக்கச்சு, இது இதுக்குள்ள ஆறு அச்சு இருக்கு. இது எல்லாமே வந்து பித்தளை, இந்த அச்சுகள் எல்லாமே உங்களுக்கு பித்தளையில இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு குவாலிட்டி கூட, ரொம்ப வெயிட்டா இல்ல. அவர் என்ன சொன்னார், புளியரைச்ச கை வலிக்காது ரொம்ப மத்ததை கம்பேர் பண்ணச்ச அப்படின்னாரு. அது கிட்ட பருப்பு கடையிற மத்து இல்ல, மோர் மத்து இருக்கு, சின்ன சைஸ், ரொம்ப கியூட்டா இருந்தது. சோ அதனால இது ஒண்ணு வாங்கினாரு. அதுக்கப்புறம் எல்லாத்த விட அப்புறம் தோசைக்கல்லு, தோசைக்கல்லு வந்து எனக்கு ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் பிகாஸ் இட்ஸ் வெரி தின்னா இருக்கு. இது வந்து நான் விலை 750 ருபீஸ் கேஸ்டையா ரொம்ப கம்மின்னு நினைச்சுதான் நான் இத சொன்னேன் நானு. பட் ரொம்ப தோசை மாதிரியே தின்னா இருக்கு, சைஸ் ஒண்ணு திக்கா இல்ல. நான் அதை யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ சொல்றேன். எனக்கு அட் பிரசன்ட் ஐ எம் நாட் ஹாப்பி. இது வந்து என்னோட மோஸ்ட் 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 ஹாப்பி விஷயம் அப்படின்னு பார்த்தாக்க, இவங்க பெரியமா வந்து வீட்டுல விழுந்த வேப்பம்பூவை வந்து எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க. நான் வந்து வேப்பம்பூ ரசம்தான் பண்ணி காட்ட போறேன் உங்களுக்கு. இதோட எனக்கு சின்ன வயசு மெமரிஸ், நெய்வேலியில நாங்க எப்படி இருந்தோம், அங்க உள்ள மரங்களை பத்தி ஒரு நாள் நான் சொல்றேன், அதை பத்தி உங்களுக்கு டீட்டெயில்ஸ். இந்த வீடியோ லென்த்தியா போயிடும். தேங்க்யூ சோ மச் பெரியமா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வேப்பம்பூ நீங்க கொடுத்து அனுப்பிச்சது. அதே போல சப்போட்டாவும் கொடுத்துருக்காங்க, வீட்லயே விளை மரத்துல இருந்ததுன்னு சொல்லி, இதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சோ நம்ம இப்ப வேப்பம்பூ ரசம் எப்படி பண்றது அப்படின்றத வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், வேப்பம்பூ ரசம் பண்றதுக்கு முன்னாடி தொட்டுக்கிறதுக்கு ஒரு கூட்டு பண்ண போறேன். நூல்கோல் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், கேரட் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதையும் ரெண்டுத்தையுமே நான் இப்ப குக்கர்ல போட்டுறேன். ஃபர்ஸ்ட் இதை நல்லா அலம்பிட்டுதான் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். பச்சை பட்டாணியும் இதோட போட்டு இது மூணுத்தையும் ஃபர்ஸ்ட் ஜலம் குத்திட்டு இதை வந்து நான் குக்கர்ல ஒரு மூணு சவுண்டு விட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரசம் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்துல இது வந்து சவுண்டு வந்துடும் நமக்கு. வந்து குக்கர்ல காய கூட்டுக்கு வேணுமானதை போட்டுன்ட்டேன். அதுக்கு வேற ஒரு பெரிய சிம்பிள் கூட்டு தான் இது, இது சவுண்டு வந்த கை விட அரைச்சி விடுறத போட்டா கூட்டு ரெடி ஆயிடும். இப்ப நான் வந்து கல்ச்சட்டிய வந்து எடுத்துட்டு இருக்கேன் ரசம் பண்றதுக்கு. இப்ப இதுல வந்து நம்ம ஒரு முட்டு நெய் குத்திக்கலாம். ஜென்ரலா நிறைய பேர் வந்து இதுல ஏதோ தக்காளி எல்லாம் போடுவா இல்லையா, இதுல எதுவுமே வேண்டாம். இந்த எப்பயுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம் ஊர்களுக்கு எல்லாம் போயிட்டு வந்தாக்க சட்டன்னு ஒரு வேப்பம்பூ ரசம் பண்ணி சாதம் வச்சு சாப்பிடலாம். இது வெறும் புளிஜலமும் வேப்பம்பூ வத்த மிளகா அவ்வளவுதான், தாளிச்சு கொட்டி சிம்பிளா தான் பண்றது. இது வேப்பம்பூவோட வாசனை என்ஹான்சிங்கா இருக்கணும்னா நிறைய சாமான்கள் குறைச்சாதான் வேப்பம்பூவோடது வந்து நிறைய தெரியும். ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன், அதே போல ஒரு முக்கா டீஸ்பூன் ஜீரகம். வேப்பம்பு பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. மெயினா வந்து வயித்துல உள்ள பூச்சிகள் இருந்ததுன்னா அது கொல்லும். குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க கொடுக்கலாம், வயித்து பூச்சி அதுங்களுக்கு தான் இந்த சாக்லேட் சாப்பிட்டு நிறைய வரும்.
வயசானவாளுக்கும் இந்த சரியான சிஸ்டம் ஒர்க் ஆகலைனாலும் அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் வரதோட இல்லாம அது மோஷன் போற இடத்துல ஒரு இரிட்டேஷன் பண்ணும். அதனால கண்டிப்பா வாரத்துல ஒரு நாள் வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க. நெஞ்சு சளியை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு. கெட்டி சளியா இருந்தா அது அறுத்துன்னு வரும். சோ வேப்பம்பூ ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. கடுகு வெடிக்கட்டு நான் அப்புறம் காமிக்கிறேன். கல்ச்சட்டி இல்லையா, கல்ச்சட்டி சுட்டுதான் வரணும். இதுவுமே காரக்குடியில ஒரு ஆன்டிக் பீஸ் தான் இது. இதெல்லாம் ஒரு 75 வருஷத்து பழசு கல்ச்சட்டிகள். சோ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சு எடுத்து நம்ம இப்ப இதுல ஒரு 4 வத்த மிளகாய் போட்டுக்கலாம். காரத்துக்கு இது ஒண்ணுதான், வேற ஒண்ணுமே நான் ஆட் பண்ண போறது கிடையாது. காரத்துக்கு வத்த மிளகாய், நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் வாசனை தூக்கலா இருக்கணும் இதுல. அப்புறம் 2 ஆர்க்கு கருவேப்பிலை. சி ஒரு 2 டீஸ்பூன் வேப்பம்பூ. நெய்யில வந்து வேப்பம்பூ நல்லா பொரியணும். உங்களுக்கு கிட்டக்க காமிக்கிறேன். சி தெரியறதா, வேப்பம்பூ நல்லா இப்படி வறுக்கணும். வறுத்தாதான் இதோட மணமும் டேஸ்டும் நமக்கு கிடைக்கும். சில பேர் இதை வந்து கடைசியாக கூட நெய்யில் பொறிச்சிட்டு அப்படியே போடுவா. நான் இந்த மெத்தடில் பண்ணேன்னா அது குக் ஆகச்சு, அதை எசன்ஸ் வந்து ரசத்தில் நமக்கு நல்லா இறங்கும். ஸோ இதோட கலர் கொஞ்சம் மாறட்டும். ஸோ பார்த்தீங்க இல்லையா, அந்த அளவுக்கு அந்த மாதிரி வறுத்துட்டு நெடி அடிக்கிறது. புளிஜலம் ஆட் பண்ணிக்கலாம். நான் புளிஜலத்தை எடுத்துட்டேன். இந்த பாத்திரத்துலலாம் இந்த எட்ஜஸ் இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இதெல்லாம் ஓட்டே ஆகாதா லீக் ஆகாதா எனக்கு தெரியல. யாராவது இது வச்சிருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு அதோடைய பியூட்டியை பார்த்தே வாங்கிட்டேன். அதோட குணம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க. பிடிச்சிருந்தா சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ புளிஜலம் ஆட் பண்ணிடுறேன். இதுல பருப்பு கிடையாது, தக்காளி கிடையாது, இதெல்லாம் என்னோட ஸ்டைல் வேப்பம்பூ ரசம். வெறும் புளிஜலமும் தாளிச்சு வேப்பம்பூ போட்டு பொறிச்சு அதுல போட வேண்டியதான். நெய்யில பண்ணணும் இது, ரொம்ப வாசனையா இருக்கும். அந்த எசன்ஸ் கம்ப்ளீட்டா அதுல இறங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரசத்தை வந்து சுட்டாப்பளத்தோட வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சாதம் வேப்பம்பூ ரசம் சுட்டாப்பளம். ஊருக்கு போயிட்டு வரீங்க, எங்கேயோ போயிட்டு வரீங்க, அவசரமா வேணும்னா சீக்கிரமா ஆயிடும். என்னோட யூடியூப் ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வீடியோவும் செகண்ட் வீடியோவும் நான் வேப்பம்பூ ரசம் தான் போட்டிருப்பேன். அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவு தூரம் எடுக்க கூட தெரியல, வீடியோ எடுக்கவே தெரியல. ஒரு 6-7 ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 8 மந்த்ஸ் இருக்கும் நினைக்கிறேன். நான் இப்ப ஆரம்பிச்சு சின்ன சின்னதா லேர்ன் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன். கொஞ்சமா இதுல மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்துலயுமே நம்ம வந்து முடிஞ்ச மட்டும் மஞ்சப்பொடி உடம்புக்கு சேர்ந்தா நல்லது. இது நல்லா ஒரு கொதி வந்துருத்தோம் அப்படின்னாக்க நம்ம ஆஃப் பண்ணிட்டோம், நமக்கு வேப்பம்பூ ரசம் ரெடி ஆயிடும். கூட்டுக்கு அரைச்சுன்னு வந்துடுறேன். வேப்பம்பூ ரசம் கொதிக்கட்டும் கொஞ்சம். சோ கூட்டுக்கு அரைச்சுக்கிறதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். ஆக்சுவலா இதுல ஜீரக வாசனை தான் நிறைய இருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 4-5 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. காரம் இது ஒண்ணுதான், வேற ஒன்றும் ஆட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சமா தேங்காய், 4 கீத்து தேங்காய் இருந்தா போறோம். இதை ஜலம் விட்டு நல்லா மைய அரைச்சு எடுத்துன்னு வந்துடும். இவ்வளவு ரசம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில உப்பு போட மறந்துட்டேன். நானு உப்பு போட்டுடலாம். ரசம் நல்லா கொதி வந்துருத்து. உப்பு போட்டதுனால ஒரு 2 செகண்ட்ஸ் கொதிச்சா போறோம், ஜாஸ்தி வேண்டாம். இப்ப பாத்தீங்கன்னாக்கா காய் வந்து நல்லா வெந்துடுத்தோம். அதே போல இதுவும் அரைச்சு எடுத்துட்டேன். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தேங்காய் குத்தி தாளிச்சு கொட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கூட்டு ரெடி ஆயிடும். இப்ப ரசம் வந்து நல்லா கொதி வந்துட்டு இதை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டு இந்த அடுப்புல நான் வந்து கூட்டு பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்ப இதை வந்து அடுப்புல வச்சாச்சு. இது வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம். இதுக்குண்டான உப்பு நான் இன்னும் போடலை. ஜஸ்ட் 1 டீஸ்பூன் உப்பு போட்டால் போகும். காரணம் என்னென்னா அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது எங்கள் அம்மா பண்ணுறதுலேயே என்னுடைய சில ஐட்டங்களில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் ஐட்டம். இது எவ்வளோ பண்ணாலுமே எங்களுக்கு பத்தாது. எங்கள் அம்மா திட்டுவா, எவ்வளோ அடி குண்டான்லையாக பண்ணட்டும் நான் அப்படின்ட்டுன்னு.
ஸோ இப்போ அரைச்சது இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஏன்னா நீர்த்து போக ஆரம்பிக்கும். இது ஒரு கொதி வரட்டும், தாளிச்சு கொட்டி இறக்கிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது நல்லா அழகாக கொதிச்சுன்னு இருக்கு இல்லையா, அடுப்பு சின்னதாக என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கொதி சூடு வந்துடுத்து. கடுகு போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமாக பெருங்காயம், கருவேப்பிலை, வத்த மிளகாய், தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டினீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு கேரட், நூல்கோல், பட்டாணி கூட்டும் ரெடியாகிடுத்து. இதை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மென்யூ ரெடியாகிடுத்து. வேப்பம்பூ ரசம், கூட்டு, கேரட், நூல்கோல், பட்டாணி போட்டு, அதுக்கப்புறமா வடித்த சாதம் இருக்குது. எல்லாத்த விட சூப்பராக ஒரு நேத்தி வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு வத்த குழம்பு பண்ணியிருந்தேன். இதை நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். அது கம்ப்ளீட்டாக அது எப்படி பண்ணேன்றதை ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி பண்ண வேப்பம்பு ரசமும் கூட்டும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.